கோலி டாக் கோலிவுட் நியூஸ். மும்பையில இருந்து கிளம்புன இடத்துக்கே மீண்டும் வராங்களாம் அசின். பாலிவுட்டுக்கு போறேன்னு போன அசின் மீண்டும் தென்னிந்திய திரைப்படத்துல நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது. கோலிவுட்டோட முன்னணி நாயகியா இருந்தவங்க அசின். இந்த நிலையில முருகதாஸ் கஜினியை இந்தியில ரீமேக் செய்யும் போது அதுல அசின நாயகியா நடிக்க வைக்க பாலிவுட் கூட்டிட்டு போனாரு. கஜினி படத்துல நடிக்க போனவங்க மும்பைக்கே ஜாகைய மாத்திட்டாங்க. பாலிவுட்ல நம்பர் ஒன் நடிகை நான் தான் மைக் செட் வைக்காத குறையா அசின் சொன்னது அங்க யாருக்கு அதுலயும் வேல போல. பாலிவுட்ல அசினுக்கு மவுசம் இல்ல. அசகாய சூரிகள் 1000 பேர் இருக்கும் பாலிவுட்ல அசினை கண்டுக்க ஒரு சிலர் தான் இருக்காங்க. பாலிவுட்ல செட்டில் ஆன அசின் இப்போ மீண்டும் தென்னிந்திய திரைப்படத்துல நடிக்க இருக்காங்களாம். அவங்கள தேடி வந்த கதைக்கு ஓகே சொல்லியிருக்காங்களாம். அசின் சல்மான் கானுடன் நடிச்ச ரெடி படத்துக்காக எதிர்ப்பையும் மீறி படப்பிடிப்புக்கு இலங்கை போனாங்க. படப்பிடிப்புக்கு போனவங்க இலங்கை அதிபர் ராஜபக்சேவோட கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பேசினாங்க. ராஜபக்சேவோட மனைவியோட சேர்ந்து பல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாங்கன்றது குறிப்பிடத்தக்கது.